நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனை ஏற்படும்போது தலைவலி காய்ச்சல் உடல் சோர்வு ஏற்படுத்தி நம்ம உடம்பானது நமக்கு எப்படி தெரிவிக்குதோ அதே மாதிரி தான் கார்கள்லேயும் ஏதாவது காரில் பிரச்சனை ஏற்படும்போது வார்னிங் லைட் எரியது மூலியமாக நமக்கு தெரிவிக்குது. ஆனால் கார் வச்சுருக்கிற பலரும் இந்த காரில் எரியிற வார்னிங் லைட் பற்றி தெரியாமல் தான் இருக்கிறோம். காரில் வார்னிங் லைட் எந்த கலரில் எரியுது அப்படிங்கிறத வச்சு நமக்கோ காருக்கோ எந்தளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் மற்றும் காருக்கு எந்தளவுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்படி வார்னிங் லைட் பற்றிய அடிப்படையான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது பார்த்தோம்னா ரெட் கலர், இரண்டாவது பார்த்தோம்னா ஆரஞ்சு கலர், மூணாவது பார்த்தோம்னா எல்லோ ப்ளூ ஆர் க்ரீன் கலரில் எரியும். முதலாவதாக பார்த்தோம்னா ரெட் கலர். இந்த கலரில் வார்னிங் லைட் எரிஞ்சுன்னா உங்களுக்கும் வாங்கினதுக்கு ரொம்ப ஆபத்தானது. அதில் முதலாவதாக இருக்கிறதுல ஃபஸ்ட்டு வார்னிங் லைட். இந்த வார்னிங் லைட் எரிஞ்சுன்னா உங்கள் வண்டியில் இன்ஜின் ஆயில் ஆனது கம்மியாக இருக்குது அல்லது இன்ஜின் ஆயில் ஆனது இல்லவே இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். இந்த வார்னிங் லைட் ஆனது வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எரியும், ஆனால் வண்டியை ஸ்டார்ட் பண்ண அப்புறம் எரியக்கூடாது. அப்படி ஸ்டார்ட் பண்ண அப்புறம் எரிஞ்சுன்னா உங்கள் இன்ஜினில் இன்ஜின் ஆயில் இல்லைன்னு அர்த்தம். அதனால் இன்ஜின் பாகங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி சேதமடைய அதிக வாய்ப்புகள் இருக்குது. உடனே உங்கள் வண்டி ஓரமாக நிறுத்தி வண்டியை ஆஃப் பண்ணுறது நல்லது. அடுத்ததாக பார்த்தோம்னா பேட்டரி வார்னிங் லைட். இந்த வார்னிங் லைட் எரிஞ்சுன்னா உங்கள் சார்ஜிங் சிஸ்டத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். மேற்கொண்டு பேட்டரியானது சார்ஜ் ஆகாது. உங்கள் பேட்டரியில் இருக்க சார்ஜோட அளவு பொறுத்து குறைஞ்சபட்சம் 20 நிமிஷத்துலேருந்து அதிகபட்சம் 50 நிமிஷம் வரைக்கும் உங்கள் வண்டியை நீங்கள் ஓட்ட முடியும். மேற்கொண்டு சார்ஜ் இறங்காமல் இருக்க உங்கள் வண்டியோட ஏசி ஆடியோ சிஸ்டம் இதெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கோம். இது மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வண்டியை ஆஃப் பண்ணிங்கன்னா திருப்பி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் வண்டியை ஆஃப் பண்ணிடாதீங்க. ஹைவேஸில் டிராஃபிக்லேயே இருக்கீங்கன்னா சார்ஜ் கம்மியாக இருந்தனால வண்டி திடீர்னு ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வேகமாக வண்டியை ஓரமாக நிப்பாட்டி. அடுத்ததாக பார்த்தோம்னா பிரேக் வார்னிங் லைட். இந்த வார்னிங் லைட் எரியுதுன்னா உங்கள் பிரேக்கிங் சிஸ்டத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். பிரேக் பிடிக்காமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வண்டியை வேகமாக ஓட்டாமல் படிப்படியாக வேகத்தை குறைச்சி வண்டியை ஓரமாக நிறுத்துறது நல்லது. அடுத்ததாக பார்த்தோம்னா ஏர்பேக் வார்னிங் லைட். இந்த வார்னிங் லைட் எரியது மூலயமா உங்கள் ஏர்பேக் சிஸ்டத்தில் ஏதோ ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். இந்த வார்னிங் லைட் எரிஞ்சுன்னா ஏர்பேக் ஆனது ஓப்பன் ஆகாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் விபத்துக்களை ஏற்படுத்தாத மாதிரி ஓட்டுறது ரொம்ப முக்கியம். இந்த பிரச்சனையை அப்படியே விடாமல் முடிஞ்ச வரைக்கும் சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் இதை சரி பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுக்கும் உங்களோட வாகனத்தில் பயணிக்கிறவங்களுக்கும் பாதுகாப்பானது. அடுத்ததாக பார்த்தோம்னா கூலண்ட் டெம்பரேச்சர் இண்டிகேஷன் வார்னிங் லைட். இந்த வார்னிங் லைட் இருந்துச்சுன்னா உங்கள் இன்ஜினோட கூலண்ட் டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சின்னு அர்த்தம். இதில் ரெண்டு டைப் இருக்குது. மொதல் டைப் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ஹை ஆயிடுச்சுன்னா இது மாதிரி ரெட் கலரில் எரியும். ரெண்டாவது டைப் பார்த்திங்கன்னா இந்த முள்ளானது ரெட் கலர் கோடுக்கிட்ட போயிடும். இது மாதிரி ரெண்டு சூழ்நிலையும் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப ஹை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வண்டியை உடனே ஓரமாக நிறுத்தி ஆகணும். இது மாதிரி ரெட் கலர் வார்னிங் லைட் எரிய போது முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்க மெக்கானிக்கிட்டேயோ இல்லைனா சர்வீஸ் சென்டருக்கோ கால் பண்ணி வண்டியை சரி பண்ணிவிட்டு அப்புறம் ஓட்டுறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோம்னா ஆரஞ்சு கலர் வார்னிங் லைட். ஆனால் இது அந்தளவுக்கு ஆபத்தானது கிடையாது. ஆனால் இதுவும் முக்கியமானது தான். அதில் மொதல் இருக்குது செக் இன்ஜின் லைட். இந்த லைட் எரிஞ்சுன்னா இன்ஜினில் இருக்க சென்சார்ஸ்லையோ இல்லை இன்ஜின்லேயோ ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு இக்னிஷன் கீயை மட்டும் 10 தட்டி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு 14வது தட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது செக்கிங் லைட் மறைஞ்சிருச்சுன்னா உங்கள் வண்டியில் பெரிய லெவலில் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் தொடர்ந்து வண்டியை ஓட்டலாம். இது ஒரு ப்ரோக்ராமிங் மெத்தட். இது பண்ணியும் உங்களுக்கு செக்கிங் லைட் எரியுது இல்லை, தொடர்ந்து பிளிங்க் ஆகுது, நீங்கள் வண்டியை நிறுத்தியே ஆகணும். அடுத்ததாக பார்த்தோம்னா ஏபிஎஸ் வார்னிங் லைட். இந்த வார்னிங் லைட் எரிஞ்சுன்னா உங்கள் ஏபிஎஸ் சிஸ்டம் சரியாக ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம். இந்த வார்னிங் லைட் எரியதுனால உங்கள் பிரேக்கிங் சிஸ்டத்தில் எந்த ஒரு பாதிப்பும் பெரும்பாலும் இருக்காது. ஆனால் அந்த ஏபிஎஸ் ஃபங்க்ஷன் மட்டும் ஒர்க் ஆகாது. இந்த சர்வீஸ் லைட் எரிஞ்சுன்னா உங்கள் வண்டியை அடுத்த சர்வீஸ்க்காக கொண்டு போகிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த வார்னிங் லைட் எரிஞ்சுன்னா உங்கள் வண்டியில் எரிபொருள் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். சின்னதாக ஒரு டிப்ஸு, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட வண்டி வாங்கிட்டு போகிறீங்க இல்லைனா புதுசாக வண்டி வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பெட்ரோல் பங்க் போகும்போதும் எந்த பக்கம் ஃபீல் டோர் இருக்குது அப்படின்னு தெரியாத பட்சத்தில் நீங்கள் இறங்கி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஃபியூல் கேஜில் இருக்க பம்பில் இருக்க சிம்பிள் எந்த பக்கம் காட்டுதோ அந்த பக்கம் தான் ஃபியூல் டோர் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்ததாக பார்த்தோம்னா லோ டயர் ப்ரெஷர் வார்னிங் லைட்டு. இந்த லைட் எரிஞ்சுன்னா உங்கள் டயரில் ஏர் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஆரஞ்சு கலர் வார்னிங் லைட்டில் செக் இன்ஜின் லைட்டு தவிர பெரும்பாலும் எந்த வார்னிங் லைட் எரிஞ்சாலும் நீங்கள் வண்டியை மெதுவாக ஓட்டினா எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. செக் இன்ஜின் லைட் இருந்துச்சுன்னா சர்வீஸ் சென்டரில் பரிஞ்சுரைச்சா மட்டும்தான் வண்டியை ஓட்டணும், இல்லாத பட்சத்தில் வண்டியை ஓட்டக்கூடாது. அது முக்கியமாக செக் இன்ஜின் லைட்டானது விட்டு விட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் வண்டி ஓட்டவே கூடாது. மூணாவது இருக்க டைப் பார்த்திங்கன்னா இண்டிகேஷன் வார்னிங் லைட்டு. இந்த லைட்டு பார்த்தோம்னா பச்சை ப்ளூ இல்லைனா எல்லோ கலரில் இருக்கும். அதில் ஃபஸ்ட் இருக்குது இண்டிகேட்டர் வார்னிங் லைட்டு. நீங்கள் இண்டிகேட்டர் போட்டோன்னா எந்த பக்கம் இண்டிகேட்டர் எரியுது அப்படிங்கிறத காட்டும். அடுத்ததாக பார்த்தோம்னா ஹெட்லைட் வார்னிங் லைட். நீங்கள் ஹை பீம் போட போதும் ப்ளூ கலர்லேயும், லோ பீம் போட போதும் க்ரீன் கலர்லேயும் எரியும். அடுத்ததாக பார்த்தோம்னா பார்க் லாம்ப் அண்ட் ஃபோக் லாம்ப் இண்டிகேஷன். இதை நீங்கள் பார்க் லாம்ப் அண்ட் ஃபோக் லாம்ப் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு இண்டிகேஷன் பண்ணுது.
இந்த இண்டிகேஷன் லைட் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் இந்த சிஸ்டத்தெல்லாம் ஆன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா, நீங்கள் இண்டிகேட்டர் போட்டிருக்கீங்க. இந்த வார்னிங் லைட்டே இல்லாத பட்சத்தில் நீங்கள் இண்டிகேட்டர் போட்டதே மறந்துட்டிங்கன்னா இண்டிகேட்டரானது தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதை குறைக்கிறதுக்காக தான் இந்த இண்டிகேஷன் வார்னிங் லைட் கொடுத்துருக்காங்க. இது எரியாமல் போகும்போது பெரும்பாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் வண்டியை கவனமாக ஓட்டுறது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி தொடர்ந்து பயனுள்ள வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பார்ட் 2 வீடியோவை அடுத்த வாரங்களில் பார்ப்போம்.